ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டிஎஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாதத்தை பானையில் முறையாக எப்படி வடிக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எந்த மாதிரி பானையை சூஸ் பண்ணணும், அதனால் கேஸ் எப்படி மிச்சமாகுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக அமையும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். கடையில் போய் நீங்கள் ஒரு பானையை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா, முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அந்த பானைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடியை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அந்த மூடி எந்த மாதிரி இருக்கணும்னா, அந்த பானையோட ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பாருங்கள், இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்குங்க. இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நமக்கு வடிக்கும் போது தண்ணி கையிலலாம் உங்களுக்கு பட சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட வாங்கிடாதீங்க. இந்த பானைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு தட்டத்தை வாங்கிக்குங்க. இந்த ரெண்டு பிளேட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா பாருங்கள், இதை விட அது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதனால் பானைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தட்டத்தை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாதத்தை நம்ம வடிக்கும்போது கையிலேருந்து வலிக்கி கீழே விழாமல் இருக்கும். அதனால் தண்ணியும் கையில் படாமல் இருக்கும். நிறைய பேருக்கு பானையில் வடிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அது கரெக்டான முறையில் பாத்திரமாக தெரியாது. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பானைக்கு ஏற்ற மூடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வாங்க வேண்டியது இந்த சாதத்தை வடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிண்ணத்தை வாங்கிக்குங்க. அது எப்படி இருக்கணும்னா, நீங்கள் வாங்குகிற அந்த பானையும் மூடியும் சேர்த்து அந்த கிண்ணத்துக்குள்ளே வைக்கும்போது கீழே உள்ளே ரொம்ப போயிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சு பார்த்து நீங்கள் வாங்கிக்குங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் நல்லா காட்டுறேன் பாருங்கள். கீழே அந்த கிண்ணம், அதுக்கு மேலே அந்த பானையோட மூடியோட சேர்த்து நீங்கள் வாங்கும் போதே வச்சு பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட்டு வாங்கும் போது மட்டும் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்குங்க. மற்றபடி நம்ம இப்படியே வடிக்கக்கூடாது. சம்டைம்ஸ் அந்த சைடாக விழுந்துடுச்சுன்னா அந்த கிண்ணத்துக்குள்ளே இந்த பானை விழுந்துடும், அப்புறம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சாதத்தை எடுத்து நம்ம வடிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி வடித்ததுக்கப்புறமா இந்த பானை விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நல்ல கிரிப்பாக நிற்கணும் இல்லையா, அதுக்காக ரெண்டு கப்பு நம்ம எடுத்துக்கிறேன். நீங்கள் சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுற கப்பு, நீங்கள் வாங்குற பானைக்கு ஏற்ற மாதிரி கிண்ணம் வாங்கியிருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப்பை நீங்கள் வச்சு பாருங்கள். பெரிய கப்பு, சின்ன கப்பு ரெண்டும் நான் எடுத்திருக்கேன். அந்த கப்பில் சின்ன கப்பு தான் எனக்கு கரெக்டாக இருக்குது, அதை நான் கீழே வச்சுட்டு ஒரு பெரிய கப்பை மேலே வச்சிடுறேன். எதனால் ரெண்டு கப்பு வைக்கிறேன்னா, ரெண்டு கப்பு வைக்கும் போது தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அந்த சாதம் வைக்கும் போது பானை வெயிட்டாக இருக்கும் இல்லையா, அப்போது டக்குன்னு அந்த கப்பை தாண்டி கீழே விழாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் ரெண்டு கப்பாக வச்சுருக்கேன். நல்லா வெயிட்டாக அந்த கப்பை வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணியும் கீழே சிந்தவே சிந்தாது, பானை கீழே விழுந்துருமோங்கிற பயமும் இருக்காது. இப்போ நான் சாதம் வடித்து காட்டுறேன், எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் சாதம் வந்து எவ்வளோ போட்டுக்க போகிறேன்னா, இந்த பானைக்கு ஏற்ற மாதிரி தாங்க நீங்கள் அரிசியும் போடணும். எனக்கு இந்த பானைக்கு ரெண்டு ஆளாக்கு, அது போக ஒரு அரை ஆளாக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பானை வாங்கும் போதே எவ்வளோ அரிசி இதில் சமைக்கலாங்கிறத கேட்டுக்குங்க. அது கப்பளவாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா ஆளாக்கு அளவாக இருந்தாலும் சரி, எதுனாலும் கேட்டு வாங்கிக்குங்க. ஏன்னா அதிகப்படியாக நம்ம போட்டோம்னா பானையிலேருந்து சாதம்லாம் கீழே சிந்த ஆரம்பிச்சிரும். அதனால் அதை மட்டும் கேட்டு அந்த பானையை வாங்கிக்குங்க. இப்போ இதை ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு முறை நம்ம கழுவுற அந்த தண்ணியை நான் எடுத்து வச்சுருவேன். இது வந்து செடிக்கெல்லாம் ஊற்றுனாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நான் அப்படியே டெய்லி எடுத்து வச்சுருவேன். ஏன்னா ஈவினிங்காக செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அதுக்கு நல்ல சத்து கிடைக்கும். இப்போ இந்த அரிசி நல்லா ஊறட்டும். ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அரிசியை முதல்ல ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பானையில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். பானையில் தண்ணி ஒரு முக்கால் அளவு பிடிச்சிக்குங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் நினைக்கிறேன், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதுங்க. ஏன்னா நம்ம அரிசி போடும்போது தண்ணி கொஞ்சம் மேலே வந்துடும், அதனால் முக்கால் அளவு ஊற்றுனீங்கன்னா நீங்கள் அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் பானையை அப்படியே எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ இது நல்லா கொதி வரணுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை போடணும், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதனால தான் அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம பானையில் ஒலை காய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒலை நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த அரிசியையே போடணும். இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த தண்ணி. இப்போ நம்ம இந்த அரிசியை எடுத்து நம்ம போட்டுடலாம். நான் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேருந்து சிம்மில் மாற்றிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் கையில் போடும்போது கை சுடாமல் இருக்கும். எனக்கு கையில் போட்டு பழக்கம் தான், அதனால் நான் கையில் போட்டுடுவேன். இப்போ இந்த அரிசியை நம்ம அப்படியே தண்ணியை மட்டும் ஊற்றாமல் அரிசியை மட்டும் எடுத்து போட்டுக்க போகிறோம். இப்போ கையில் போட்டு பழக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜல்லட கரண்டிலாம் இருக்கும் இல்லையா, அந்த கரண்டியை யூஸ் பண்ணி போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜல்லட கரண்டி எடுத்து அதில் இந்த அரிசியை மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. எனக்கு பழக்கங்கிறதுனால நான் கை வச்சு போட்டுடுறேன். புதுசாக நீங்கள் சாதம் வடிக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணி அரிசியை போட்டுக்குங்க. அரிசி எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஏன்னா இது நல்லா கொதிச்சு வரணும் இல்லையா. நம்ம சூடான தண்ணியில் அரிசி போட்டிருக்கனால ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். அரிசியை போட்டுட்டு இது நம்ம பொங்கி பாஞ்சிருமோங்கிற பயம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டியை மேலே வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டோன்னா பொங்கி கீழே அதிகமாக பாயாது. அப்படியே உங்களுக்கு பாஞ்சால் கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா கீழே வந்து வடியாது. அதனால தான் இந்த மாதிரி ஒன்று வைக்கிறோம். அதையும் தாண்டி கீழே வடிஞ்சிரும் நீங்கள் பயந்தீங்கன்னா, கீழே ஒரு பிளேட்டை இந்த மாதிரி வச்சு விட்ருங்க. பாருங்கள், நான் நல்லா காட்டுறேன் பாருங்கள். பானைக்கு நேராக கீழே இந்த மாதிரி
ஒரு தட்டத்தை வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதிகமாக நீங்கள் தண்ணி ஊற்றிருந்தாலும் பொங்கி கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது தரையில் வடியாமல் அந்த தட்டத்திலேயே உங்களுக்கு அவ்வளோ தண்ணியும் உங்களுக்கு வடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு க்ளீனிங் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், வச்சு 2 நிமிஷத்துலேயே அது கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல தரதரன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும். நான் இந்த பானையில் கொதிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே அடுப்பை ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு பழக்கங்கிறதுனால நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். புதுசாக பானையில் சாதம் வடிக்கிறவங்களுக்கு எந்த டைமில் வந்து டக்குன்னு பார்க்கணுங்கிறதுலாம் தெரியாது. அந்த மாதிரி பட்டவங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில், இந்த பாருங்கள் ஹை ஃப்ளேம், இது ரொம்ப நீங்கள் சிம்மில் வைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சா உங்களுக்கு சாதம் அடி பிடிக்காதுங்க. கொஞ்ச நாள் நீங்கள் சமைச்சு பழகிட்டிங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சீக்கிரமாக நீங்கள் சாதத்தை வடித்து எடுத்துடலாம். இதனால் கேஸும் நமக்கு ரொம்பவே மிச்சமாகும். நான் ஹை ஃப்ளேமில் தான் இப்போ வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சு சாதம் பொங்க ஆரம்பித்தாச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் சாதமே நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நான் வச்சதுலேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தாங்க இருக்கும், சாதம் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இப்போ கலந்த சாதம் உங்களுக்கு செய்கிறதா இருந்தால் இதை இந்த ஸ்டேஜில் நீங்கள் வடிச்சிடலாம். அப்படி இல்லைனா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் வந்து குழம்புக்காக சாதம் வடிக்கிறதுனால கொஞ்சம் குழையணுங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் வேக விட போகிறேன். அதை நான் எப்படி பண்ண போகிறேன்னா, இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சாதத்துலேருந்து வடிஞ்ச தண்ணி கீழே பாருங்கள் இந்த பிளேட்டில் எவ்வளோ வடிஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி பிளேட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தரையிலலாம் எதுவுமே ஆகாது, நீட்டாக உங்களுக்கு அடுப்பை மெயின்டைன் பண்ணலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, கரண்டியை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டை வச்சுட்டு வச்சுருங்க. இல்லட்டா உங்களுக்கு அந்த கேஸ் ஸ்டவ் கூட உங்களுக்கு அழுக்காகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு பிளேட் வச்சு வைங்க. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறேன். அடுப்புலேயே தாங்க வைக்கணும். அடுப்பில் இருந்து இந்த பானையை கீழே எடுத்து வச்சிங்கன்னா அது வேகாமல் இருக்கும். அதனால் அடுப்புலேயே வச்சு இன்னும் கொஞ்சம் வேக நான் விட்டுறேன். 5 நிமிஷம் தாங்க, அதுக்கு மேலே இதை நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல சாதம் வெந்துடுச்சு. எனக்கு குழம்புக்குங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து சாதத்தை வடிப்பேன். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுருணுங்க. அதுக்கப்புறமா நம்ம சாதத்தை வடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு குழவாக இருக்குன்னு. இது குழந்தைங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா ரச சாதம் கொடுக்கறதுக்கு, வயசானவங்க சாப்பிட்றதுக்கு, நம்மளுமே குழம்பு சாதத்துக்கெலாம் கொஞ்சம் ரொம்ப குழைவுன்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். வேற வேறையாக இருந்துச்சுன்னா குழம்பு சாதத்துக்கு நல்லா இருக்காது இல்லையா. அதனால் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வடிகட்டுவேன். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால என்ன ஆகும்னா, கேஸ் வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். அந்த சூடிலே இருந்து இன்னும் கொஞ்சம் வேகிறது வெந்துடும் இல்லையா, அப்போ நம்ம கேஸ் கொஞ்சம் மிச்சப்படுத்த முடியும். இந்த மாதிரி ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம செய்யும் போது என்னாகும்னா, கேஸ் செலவை நம்ம கொஞ்சம் மிச்சப்படுத்த முடியும். கூட ஒரு 4-5 நாள் கேஸ் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பார்த்து பண்ணும் போது பணமும் நமக்கு கொஞ்சம் மிச்சமாகும். இப்போ நான் வடிக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி சாதம் தனியாக அந்த தண்ணி மட்டும் வெளியே வருது. பாருங்கள், ரெடியாக எடுத்து வச்சுருந்து அந்த கப்பை இப்படி வச்சிட்டோன்னா கீழே விழவே விழாது. இங்கே கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். பாருங்கள், தண்ணி மட்டும் நமக்கு கீழே வடிஞ்சிட்டு இருக்கு, சாதம் எல்லாமே அந்த பானைக்குள்ளே அழகாக இருக்குது. இந்த மாதிரி பானையை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க. இதுக்கேற்ற மாதிரி ஒரு கிண்ணம், அதுக்கேற்ற மாதிரி கப்பு எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக சாதத்தை வடித்து நம்ம சாப்பிட்லாம். ஒரு 15 நிமிஷம் இப்படி இருந்தால் போதுங்க. 15 நிமிஷம் கழித்து தான் நான் பார்க்குறேன். பாருங்கள், வடிகிறதே நின்றுடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். குக்கரில் வடித்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி சாதத்தை வடித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எனக்கு பழக்கங்கிறதுனால சூடோட இந்த பானையை நான் தொட்டி எடுக்கிறேன். சூடாக எடுக்க முடியாதவங்க துணியை வச்சு பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கஞ்சி தண்ணியை கூட நீங்கள் அந்த ஏற்கனவே தண்ணி நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல அதோட சேர்த்து செடிக்கு நம்ம ஊற்றலாம். நிறைய விதமான நன்மைகள் இந்த தண்ணியில் இருக்குங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அது என்னன்னு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். இப்போ சாதம் வடித்தாச்சு இல்லையா, பாருங்கள் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இன்றைக்கி நான் வடித்த சாதம் குழம்பு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வடிச்சிருக்கேன். உங்களுக்கு கலந்த சாதத்துக்கு தேவைன்னா நான் சொன்ன ஸ்டேஜ்லேயே நீங்கள் வடிகட்டிடணும். இந்த மாதிரி சூப்பராக நம்ம வீட்லேயே வடிகட்டி ஆரோக்கியமாக சாப்பிட்லாங்க. இப்போ இந்த சாதத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரே லெவலில் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த சைடில் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் சூப்பராக தொடச்சி எடுத்துடணும். அப்போ தான் காஞ்சி போகாமல் பார்க்குறதுக்கும் பானை அழகாக இருக்கும். அழகாக இதை தொடச்சி எடுத்துடணும். இந்த அரிசி கலவர தண்ணியிலையும் நிறைய நன்மைகள் இருக்குங்க. அதுவும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். அரிசி கலவர தண்ணியை நம்ம செடியில் ஊற்றும்போது வெயில் காலத்தில் நம்ம மோர் குடிக்கிறது மாதிரி செடிக்கெல்லாம் அந்த அரிசி கலவர தண்ணி அந்த அளவுக்கு குளிர்மையையும் அதுக்கான சத்தையும் கொடுக்குங்க. அதுக்காக தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் சொன்ன சின்ன சின்ன டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சாதம் வடித்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிச்சன் மேடையை ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.